ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்வி கிச்சன் கார்னர்ல பார்க்க போறது பன்னீர் பிரியாணி. இதை எவ்வளவு டேஸ்டா டெலிஷியஸா பிரஷர் குக்கர்லயே ப்ரிப்பேர் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். 250 கிராம்ஸ் இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் வந்து அரிசி வந்து மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். 1 கப் கர்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon காஷ்மீரி chili, 1/2 teaspoon salt. டூ டீஸ்பூன் பிரியாணி மசாலா. ஒன் டீஸ்பூன் கசூரி மேத்தி. அதை நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஊறட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன்ஸ் கீ, 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 பேலீஃப், 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, ஆனியனை 1/2 ஆனியனை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளியை நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப மெரினேட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 1 கப் கொரியண்டர் லீவ்ஸ், 1 கப் மின்ட் லீவ்ஸ் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம
ஹாஃப் அன் ஹவர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருந்தோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து பன்னீரும் உடஞ்சிரும், பாஸ்மதி ரைஸும் உடஞ்சிரும். இந்த ஒரு கப்பில் தான் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன், இப்போ வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிரீன் சில்லி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் பாதி போட்டுக்கலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு விசில் வரட்டும். குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம், ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்ல கம கமன் இருக்கு. ரைஸும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு, நல்ல வெந்துருச்சு. இப்போ வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸு நம்ம மேலே தூவிடலாம். நம்ம ஃப்ரைட் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டோம். கமகமன் வாசனையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.